ஐயனார் ஆலயத்தில் குவிந்து கிடக்கும் நேர்த்திக்கடன் சிலைகள், ஜலசமாதி அடைந்திருக்கும் சித்தர் மீது படுவதாக சொல்லப்படும் சூரிய ஒளி. இந்த பெரிய மண்டபம் கட்டியும் ஓப்பன் தான், மழை பெஞ்சா நேரடியாக உள்ளே வரும், சூரிய ஒளி உள்ளே வரும். இந்த ஓல்ஸ் ஒன்று இருக்குது, இது நாங்கள் வைக்கல, ஆதி காலத்திலேருந்தே இருக்கிறது. அபிஷேகம் பண்ணுற நீர் ஃபுல்லாக உள்ளே போயிருந்தா இருக்கும், எப்பயும் இந்த விடம் ஈரம் காயே காயாது. மணக்குள விநாயகர் ஆலயத்தில் கிணற்றுக்குள் சமாதியடைந்த சித்தர். இந்த பிறை மாடத்தில் நீங்கள் வந்து காது வச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜலத்தில் ஒரு இலை பரவுதுன்னா அப்படி சத்தம் கேட்குது. அதுவே குடத்தில் வந்து நீர் அலைகள் எழும்புற சத்தம் வந்து இப்போவும் இந்த கோயிலில் கேட்குது. ஜல சமாதி அடைந்ததாக சொல்லப்படும் சித்தர்களின் ஆச்சரிய பின்னணிகள். கடலூர் மாவட்டம் புதுச்சேரி எல்லைக்கு அருகே அமைந்திருக்கிறது தென். டாக்டர், என்ஜினியர் போன்ற பணிகளில் சேர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டவர்கள் தங்களது நேர்த்திக் கடனாக இதுபோன்ற சிலைகளை இங்கு வந்து வைத்துவிட்டு செல்கிறார்கள். அதேபோல விமானம், கப்பல், கார்கள், டிராக்டர் போன்ற வாகனங்களையும் பார்க்க முடிகிறது. வெளிநாட்டிற்கு செல்ல வேண்டும், உயர் படிப்பு படிக்க வேண்டும் என்பன போன்ற வேண்டுதல்களுக்காக விமானங்கள் வைக்கப்படுவதாக சொல்கிறார்கள். இங்கிருக்கும் படகுகள் மீனவர்களால் வைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதே போல குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்களும் நேர்த்திக் கடனாக சிலைகளை வைக்கிறார்கள். இங்கே வந்து குழந்தை பரிகாரம், கல்யாண பரிகாரம், போலீஸ் வேலைக்கு ஒன்று வேண்டிய சீட்டு எழுதி கட்டினாங்கன்னா முக்கியமாக போலீஸ் வேலை கிடைக்கும், டாக்டர் வேலைக்கு சீட்டு கிடைக்கணும்னு சொல்லிட்டு சீட்டு எழுதி கட்டினா டாக்டரு, வக்கீல், இந்த மாதிரி பல வீடு கட்டிட்டு வீடு கட்ட முடியாமல் ரொம்ப கஷ்டமாக வீடு கட்ட முடியல, நான் ஏற்பட்டதுலேருந்தே இவ்வளோ சம்பாதிக்கிறேன், என்னால் வீடு கட்ட முடியல, கட்டண வீடு இப்போ அப்படியே தடைப்பட்டு போய் நிற்கிதுனாக்க ஒரு சீட்டு எழுதி கட்டிட்டு மூணு வாரம் தொடர்ந்து வந்தோம்னா அந்த வேலை முடிஞ்சவுடனே இந்த வீடு செஞ்சு வைக்கிறது. இந்த போலீஸ் வேலையும் அப்படி தான். இதே மாதிரி இப்போ நான் இப்போ எக்ஸாம் பாஸ் ஆகிறது பாஸ் ஆகிட்டேன் இன்னும் வேலை கிடைக்கலன்னு சொல்லிட்டு இதுன்றவங்க, டாக்டரும் அப்படி தான். இது எல்லாமே நிறைவேற்றி ஆனதுக்கப்புறம் இந்த சிலைகளை வந்து செஞ்சு வைப்பாங்க. திரைப்பட நடிகரும் இயக்குனருமான ஆர்ஜே பாலாஜி மற்றும் சரவணன் இருவரும் தங்களது திரைப்படத்திற்கு நேர்த்திக் கடனாக ஒரு சிலையை வடித்து வைத்திருக்கிறார்கள். வீட்டில் விசேஷம் என்கிற திரைப்படத்துக்காக இந்த சிலை வைக்கப்பட்டிருப்பதாக அதில் எழுதப்பட்டிருக்கிறது. நாம் சென்றிருந்த நேரத்தில் குழந்தை வரம் வேண்டி சென்றவர்கள் தங்களது நேர்த்திக் கடனை செலுத்திக் கொண்டிருந்தார்கள். சாப்பரம்பட்டிலேருந்து வரேன், மதம் வாழ்ந்த பொம்பளை வாழ்ந்த பொந்தது, ரெண்டாவது ஆம்பளை வந்து வேண்டிக்கின்னு வந்தேன், அதேமாதிரி ஆம்பளை வாழ்ந்த பொந்து, அதேமாரி பொம்மை வந்து பெஞ்சு வச்சோம். இதே போல வீடு கட்டுவதற்காக வேண்டிக் கொண்டு அது நிறைவேறியதால் தங்களது நேர்த்திக் கடனை சிறிய அளவிலான வீடு அமைப்பை செய்து வைத்துக் கொண்டிருந்த காட்சியையும் பார்க்க முடிந்தது.
வீடு கட்டணும்னு ஒரு 3 வருஷமாக வேண்டுதல் இருந்தது, இப்போ நிறைவேறிடுச்சு. அதனால் வீடு கட்டி இப்போ சாமி வந்து கும்பிட்டுட்டு போகிறோம். நேர்த்தி கடன்களுக்காக சிலைகளையும் பல்வேறு வடிவங்களையும் செய்து கொடுப்பதற்காக இந்த ஆலயத்திலேயே ஒருவர் இருக்கிறார். அவர் தினந்தோறும் சிலைகளையும் வாகனங்கள் உள்ளிட்ட வடிவங்களையும் செய்து கொண்டு இருக்கிறார். இங்கிருக்கும் ஐயனார் மிகவும் சக்தி வாய்ந்தவராக கருதப்படுகிறார். காட்டு பகுதியாக இந்த இடம் இருந்த காலத்திலிருந்தே இங்கு ஐயனாருக்கான வழிபாடு நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டது. இந்த நிலையில்தான் இங்கு ஒரு சித்தர் ஜீவசமாதி அடைந்திருக்கிறார் என்கிற தகவல் மேலும் ஆச்சரியப்படுத்தியது. கிணற்றுக்குள் ஜல சமாதி அடைந்த அந்த சித்தரை பற்றி இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். கடலூர் மாவட்டத்தில் உள்ள தென்னம்பாக்கம் என்கிற பகுதியில் அழகமுத்து ஐயனார் கோவில் பல்வேறு ஆச்சரிய பின்னணிகளை உள்ளடக்கி இருக்கிறது. அவற்றில் ஒன்றுதான் இந்த கோவிலுக்கு அருகில் ஜல சமாதி அடைந்திருக்கும் அழகர் சித்தர் பற்றிய தகவல்கள். ஐயனார் ஆலயத்திலிருந்து சுமார் 30 அடி தொலைவில் அந்த கிணறும் கிணற்றுக்கு மேல் உள்ள ஜல சமாதியும் காண கிடைக்கின்றன. இந்த அழகர் சித்தர் இந்த காட்டுப்பகுதி ஐயனார் ஆலயம் அருகே தவம் புரிந்து பொதுமக்களுக்கு பல்வேறு நன்மைகளை செய்து வந்ததாக சொல்லப்படுகிறது. ஒரு 500 ஆண்டுகளுக்கு முன்பு ரொம்ப பழமையான கோயில் இது. அப்போ வந்து இது ரொம்ப பெரிய காடு, காட்டுக்குள்ளே யாரும் உள்ளே வரவே முடியாது. அழக சித்தரையா அண்ணன் இங்கே வந்து தவத்தில் இருந்திருக்கார். ஜலசித்தர் இவர் தவத்தில் இருக்க பார்த்து இந்த காட்டுக்குள்ளே யாரும் வர முடியாது. அப்போ வந்து மக்கள் தொகை அதிகரிக்க இந்த காட்டுக்குள்ளே வந்து ஆடு மாடு மேய்ஞ்சிட்டு இருக்கு. இப்போது மேயறதுக்கு இந்த சின்ன பசங்க எல்லாம் உள்ளே வந்திருக்காங்க. வர பார்த்து உள்ளார ஐயா வந்து தியானத்தில் உட்காந்துருக்க பார்த்து அங்கே உள்ள ஒரு சாமியார் யாரோ இருக்காருன்னு சொல்லிட்டு ஊருக்குள்ளே சொன்னோடனே ஊரில் இருக்கிற மக்கள் எல்லாம் அவங்க வந்து பார்த்தாங்க. பார்க்க பார்த்து ஐயா சாமியார் உள்ளே ஒரு சாமியார் இருந்தார். அப்போ இருந்துட்டு பழமையாக இருக்கிற பார்த்து அவர் கொஞ்சம் என்ன நம்ம நினைக்கிறோமோ அது எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருந்தார். நம்ம என்ன நினைக்கிறோமோ இப்போ குழந்தை இல்லாதவங்க போவாங்க, அது குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக, அது குழந்தை பிரியர் அவர். அப்படி இருந்துகிட்டு இருக்கு பார்த்து ரொம்ப மக்கள் தொகை அதிகாரி இவருக்கு ரொம்ப எல்லாம் கெட்ட போனவுடனே ஒரு நாள் கீழே கிணத்து உள்ளே இறங்கினார். ஜலசித்தர் உள்ளே இறங்கினவர் மேலே வரலை. கொஞ்ச நாள் இருந்துட்டு அதை மூடிட்டாங்க. மூட அந்த 500 ஆண்டுகளாக அவர் வந்து உயிர் பிரியாத கடவுள் அவர் சித்தர். இங்கு ஒரு கால பூஜை, காலையில் வந்து தண்ணி ஊற்றி விளக்கேற்றிட்டு பூசாலி போயிடுவார்கள். அப்போ இது ஒரு காடு மாதிரி இருக்கும், யாரும் வரமாட்டார்கள். ஊரில் வந்து ஐயனார் கோயில்னாலே உலக்கி சத்தம் உரல் சத்தம் கேட்காத இடத்துல இருக்கக்கூடியது தான் ஐயனார் கோயில். அதனால் யாரும் இந்த இடத்துக்கு வரமாட்டாங்க. அப்போ அதோ உள்ளே இருக்கிற சித்தர் வந்து ஒரு வயசான தோற்றத்தில் உள்ளே வந்தார். அப்போ பூசாரி விளக்கேற்றிட்டு போகும்போது, ஐயா அங்கே ஊரெலாம் இல்லை, ஊர் இருக்கிற இடமா போய் நீங்கள் தங்கிக்கிங்கன்னு சொல்லிவிட்டு அவர் போயிட்டார். ஆனால் சித்தருக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சது இந்த ஐயனார் கோயில் ரொம்ப பிடிச்சி போச்சு. இங்கே ஆலமரம், பெரிய ஆலமரம். இந்த ஆலமரம்லாம் இப்போ தானா போயில் ஊந்துச்சு. அந்த ஆலமரத்தில் ஒரு குடுவு மாதிரி இருந்தது. அந்த குடுவில் தியானம் பண்ணி அவர் அங்கே இருந்தார். இவரை குழந்தைகளுக்கு மிகவும் பிடிக்கும் என்றும், இவரது கையால் எலுமிச்சம்பழம் வாங்கினால் குழந்தை பெயர் வேண்டுபவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்றும் சொல்லப்பட்டது. அழகமுத்து ஐயனாரனுடைய அருள் அவர் கிடைச்ச உடனே அவர் அந்த ஜல கிணறு, அது கிணத்துல இறங்கக்கூடிய நாள் வந்து போச்சு. அதனால் யாருக்காவது காட்சி கொடுக்கணும்ன்ட்டு பூசாலிக்கு காட்சி கொடுத்தார். எப்படி காட்சி கொடுத்தா, பெரிய ரூபமாக காட்சி கொடுத்தார். அவர் மிரண்டு போய் இந்த பெரிய ஒரு இப்போ வயசான தோட்டத்தில் பார்த்தோம், இப்போ வந்து எப்படி நல்லா இருக்கிறாருன்னு சொல்லிட்டு ஊரில் போய் எல்லாரையும் கூப்பிட்டு வந்தார். எல்லா மக்களும் வந்தாங்க.
வந்த உடனே இங்கே சிரித்த வண்ணத்தோடு இங்கே இருந்தார் பகவான். ஐயா நீங்கள் எங்கேருந்து வந்துக்கிறீங்க, என்ன ஊருன்னு கேட்டாங்க. ஆனால் அவர் அழகர் சித்தர் என்ன சொன்னார், உனக்கு என்ன வேணும் கேள், வேறு எந்த பதிலுமே சொல்ல, உனக்கு என்ன வேணும் கேள்வனே. அந்த கிராமத்துலேருந்து வந்தவங்க அப்போ வந்து ஆடு மாடு விவசாயம் அப்போல்லாம் ரொம்ப ரொம்ப இது, அதை பற்றி கேட்டேன். எல்லாருக்கும் வந்து மூன்று முறை வந்து தரிசனம் செஞ்சுட்டு போங்க, எல்லாமே சிவமாக நடக்கும்னார். அப்போ தான் 16 வருஷம் குழந்தை இல்லாத தம்பதிகள், எங்களுக்கு கல்யாணம் ஆகி 16 வருஷம் ஆகுது, புத்திர செல்வம் இல்லை நான், அப்போ கையை மூடி எலும்பிச்சம்பழம் கொடுத்து இந்த விஷயம் உனக்கு குழந்தை இருக்கும் போய் வான்னு சொன்னார். அதை சொல்லிவிட்டு அப்படியே போய் கிணத்துல இறங்கினது தான். எலும்பிச்சம்பழம் பிரசாதமாக 27 நாளைக்கு பழம் சாப்பிட சொல்லுவோம் நைட்டில், அந்த 9 பழம் படைச்சி கொடுப்போம், 3 முறை அவங்கள வர சொல்லுவோம். 3 முறை வந்து அந்த 9 பழம் ஆன பிறகு 3 முறை வந்து வாங்கி போக சொல்லுவோம். வெளியூர்லேருந்து வந்துட்டாங்க நம்போது மொதல் டைமே 9 பழம் படைச்சி கொடுத்து அவங்க ஊர் ஆலயத்தில் சிவன் ஆலயம் அம்மன் ஆலயம் எந்த ஆலயத்தில் இருந்தாலும் 9 பழத்தை வச்சு படைச்சி சாப்பிடுங்க. அந்த 27 நாள் முடித்த பிறகு நீங்கள் மீண்டும் 31 நாள் ஆலயம் வந்து இது மாதிரி முடிச்சிட்டோம் விரதத்தை முடிச்சிட்டோம் சாமி சொன்னீங்கன்னா கவுச்ச சாப்பிடக்கூடாது, தண்ணி சாப்பிடக்கூடாது, அதாவது இந்த எலும்பிச்சம்பழம் சாப்பிட்ற வரைக்கும் இந்த 27 நாளைக்கும் குழந்தை இல்லாதவர்கள் கவுச்சியும் தண்ணியும் சாப்பிடக்கூடாது, மீதி எல்லாமே வாழ்க்கை இயல்பு வாழ்க்கை தான் அவங்களுக்கு. அதே மாதிரி ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகலை, எனக்கு 30 வயசு ஆகி போச்சு 32 அப்படின்னு கல்யாண பரிகாரம்னு சொல்லிட்டு பெரிய அகண்ட விளக்கு தாலி சரடு இதை வாங்கினு 5 எலுமிச்சம்பழம் வாங்கினு வர சொல்லி இந்த சூளத்தெல்லாம் அவங்க பேரை சொல்லி சொல்லிவிட்டு அந்த சீட்டை கட்டிட்டு உடனே அந்த தாலியும் விளக்கையும் அவங்க கையில் கொடுத்து அந்த மரத்தை சுற்றி வந்து மரத்துக்கு தாலி கட்டிட்டு அந்த விளக்கு அங்கே வச்சுட்டு அவங்க போனாங்கன்னா அந்த 48 நாளில் அவங்களுக்கு எங்கே இருந்தாலும் அந்த வரம் அமையும்ன்றது. ஒவ்வொரு இதுவும் வந்து நடந்து முடிஞ்ச பிறகுதான் இந்த பிரார்த்தனைகளை அவங்க செஞ்சுக்குவாங்க. இதன் பிறகுதான் குறிப்பிட்ட சமூகத்தவர் மட்டுமே வழிபட்டு வந்த இந்த ஐயனார் ஆலயம் பரவலான மக்கள் வரக்கூடிய இடமாக மாறியது என்றும் கூறுகிறார்கள். இதைத் தொடர்ந்து அவர் மக்களின் பார்வையிலேயே கிணற்றுக்குள் இறங்கி ஜலசமாதி ஆகிவிட்டார் என்கிற கருத்து நிலவுகிறது. கிணற்றுக்குள் இறங்கியவர் மேலே வரவே இல்லை என்றும் அசரீரி போன்ற குரல் மூலமாகவும் சிலர் கனவில் தோன்றியும் தான் ஜலசமாதி அடைந்து விட்டதை தெரியப்படுத்தியதாகவும் சொல்லப்பட்டது. ஐநாரை வேண்டிக்கின்னு அங்கிருந்து வந்து அழகர் சித்துக்கிட்ட ஒரு திவார்த்தர் பண்ணி மனசார ஒரு 5 நிமிஷம் உட்காந்து ஐயா இந்த கோரிக்கை அங்கே வச்சுக்கிறேன் எனக்கு அதை நடத்தி கொடுங்கன்னு சொல்லிட்டு போனால் உடனே நடத்தி கொடுக்குற ஃபவரேஷன் இங்கே இருக்குது. இது ரொம்ப பெரிய கிணறு இல்லை, சின்ன ஒரு 20 அடி கிணறு. இந்த கிணத்துல நேரடியாக மக்களுக்கு அந்த குழந்தை பாக்கியத்தை எலுமிச்சம்பழத்தை கொடுத்துட்டு நேரடியாக வந்து இறங்கின விடாது, மக்களுக்கு நேரடியாக காட்சி கொடுத்துட்டு இறங்கணும். அதே சமயம் எல்லா மக்களும் அதில் குச்சி ஆள் தேடி பார்த்தாங்க, ஆள் இல்லை. அப்போ தான் மேலேருந்து ஒரு காற்று மாதிரி பேசி என்ன தேட தேவையில்ல உங்கள் வேலையை பாருங்கள் போன்னு சொன்னோடனே அதுக்கப்புறம் எல்லோரும் போனால் அங்கேருந்து இந்த கிணத்துல வந்து நீர் எடுத்து போய் வயலில் தெளிக்கிறது கொள்ளறதாக இருந்தாங்க. சித்தர் ஜலசமாதி அடைந்த இடத்தில் தற்போது கருங்கல் வைத்து பூசப்பட்டிருக்கிறது. இந்த கருங்கல் அமைப்பிலிருந்து வெளிச்சம் ஊரிடுவது போல இடைவெளி ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. தான் உள்ளேதான் இருக்கிறேன் என்றும் தனக்கு வெளிச்சம் வருவது போல இந்த அமைப்பை உருவாக்க வேண்டும் என்றும் அழகர் சித்தர் அசரீரியாக கூறினார் என்கிற கருத்தும் நிலவுகிறது. சுண்ணாம்பலை கட்டினாங்க, அடுத்து கலியுகம் மாறினோடனே சிமிட்டால கட்டினாங்க, இப்போ கலியுகம் மாறி அதை கருங்கல்லால் மேடையை அமைச்சு வச்சுக்கிறாங்க. அதாவது இங்கே அங்கே நினச்சிக்கினு அங்கே வேண்டிக்கினு ஐயனார்கிட்ட வேண்டிக்கினு வந்து இவர்கிட்ட உட்காந்து சொல்லிட்டு போனாலே போதும், நினச்ச காரியம் முடிச்சிடும். இன்றைக்கும் ஓப்பன் தான், அந்த காலத்தில் எப்படி அந்த சின்ன கொட்டாயை ஓப்பனில் இருந்ததோ அதே மாதிரி இந்தே பெரிய மண்டபம் கட்டியும் ஓப்பன் தான். மழை பெஞ்சால் நேரடியாக உள்ளே வரும், சூரிய ஒளி உள்ளே வரும். இப்பயும் அது மாதிரி தான் மண்டபம் அமைச்சிக்கினார், அவரே அமைச்சிக்கினது தான் இதெல்லாமே. நம்ம செஞ்சேன்னு சொல்கிறத விட அவர் தான் கிட்ட இருந்து எனக்கு இப்படி பண்ணுங்கன்னு சொல்லி அவரே அமைச்சிக்கினது. நீங்கள் இந்த இங்கே வந்து வேண்டிக்கணும் உங்களுடைய பிரார்த்தனை என்னவோ ஒரு 5 நிமிஷம் உட்காந்து ஐயா இது மாதிரி நாங்கள் பிரார்த்தனை வச்சுக்கிறோம்னு சொல்லிட்டாலே அது நடந்து முடிஞ்சிடும். இந்த ஓல்ஸ் ஒன்று இருக்குது, இது நாங்கள் வைக்கல, ஆதி காலத்திலேருந்தே இருக்கிறது. இப்போ கருங்கல்ல தெய்வசீலாக வைக்கப்பட்டது, அது கரெக்டாக அந்த ஓல்ஸுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக அமைஞ்சு போச்சு. அபிஷேகம் பண்ணுற நீர் ஃபுல்லாக உள்ளே போயிருந்தா இருக்கும், எப்பயும் இந்த விடம் ஈரம் காயே காயாது, ஈரம் இருந்து கொண்டே இருக்கும். அந்த காலத்தில்
40 20 ஒரு சின்ன ஒரு ஓடு போட்ட கொட்டாயாக இதில் இந்த கிணற்றுக்கு பண்ணியிருந்தாங்க. அப்போ அந்த ஓடு போட்டவருக்கு ரொம்ப வவுத்து வலி, எங்கே பார்த்தாலும் போய் பார்த்தாராம். இவர் கிணவுல போய் சொன்னாராம், என்ன ஏண்டா கேட்டு கேட்டுலாம் போட்டு மூடி வச்சு ஊட கட்டி விட்டு என்ன உள்ளே பூட்டி பூட்டி வச்சுக்கிறேன், நான் திறந்த வேலி மண்டபத்தில் இருக்கிற ஆள், என்ன திறந்து விட்றானோன்னே அந்த ஓட்டை எடுத்து விட்டாங்க. அந்த காலத்தில் எடுத்து விட்ட ஓடு அப்படியே தான் இருந்தது திறந்த மாதிரி. அதுக்கு தான் இதே பெரிய மண்டபம் கட்டி கூட அந்த மழை நீர் வெய்ய நீர் வர மாதிரி வச்சுக்கிறோம். புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கும் மணக்குள விநாயகர் ஆலயம் மிகவும் புகழ் பெற்றது. இங்கு கருவறைக்கு பின்புறம் ஒரு சித்தரின் ஜலசமாதி இருப்பதாக சொல்லப்பட்ட தகவல் நமக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. இவரும் கிணற்றுக்குள் ஜலசமாதி அடைந்து விட்டார் என்பதாக கூறப்பட்டது. அவரோட ஜீவனத்தில் வந்து ஜலசமாதியா இந்த விநாயகர் கோயிலில் வந்து ஜலசமாதியா ஆயிட்டார். இங்கே வந்து அந்த விநாயகர் பெருமான் கீழே வந்து ஒரு குளம் இருக்குது. இப்பயும் வந்து அது வந்து சுத்தப்படுத்தின்னு க்ளீன் பண்ணின்னு இருக்கிறாங்க. அந்த சித்தர் வந்து இந்த கோயிலில் வந்து சிறப்பான ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கொடுத்துக்கின்னு சிறப்பாக இருக்கிறார். புதுச்சேரியும் வந்து அதனால் செழுமையாக இருக்குது. விநாயகர் பெருமானுக்கு வந்து என்னென்ன பிரசாதம் செஞ்சு படைக்கிறாங்களோ அது எல்லாமே அவர்கள் வந்து போய் சேரும். தொலைக்காத சித்தர் தான் அங்கே விநாயகர் பெருமானாவே காட்சி கொடுக்குறாரு. இந்த மணக்குளை விநாயகர் கோயில் வந்துங்க 970 காலத்து கோயில். இது ஐயாவுடைய இது சமாதி உள்ளே இருக்குது. அதில் தான் அந்த இது வச்சுருக்கிறாங்க. தொலைக்காத சித்தர் ஐயா பெரிய மகான். அந்த ஐயா நாம் கூட நல்ல நினைத்து வேண்டினோம் என்றால் சூப்பராக தெய்வீகத்தன்மை கிடைக்கும். அவருக்குன்னு அவுள் பொறி பிரசாதங்கள் அதெல்லாம் வைக்கிறாங்க ஐயா. இவரை தொல்லைக்காது சித்தர் என்று அழைக்கிறார்கள். காதில் மாம்பழம் போல அணிகலன் மாட்டி இருந்ததால் இவருக்கு துளைக்காது சித்தர் என்று பெயர் வந்ததாகவும், ஆனால் இதுவே காலப்போக்கில் மாறி தொல்லைக்காது என்று அழைக்கப்பட்டதாகவும் கூறுகிறார்கள். இது ஒரு குளக்கரைக்கு பக்கத்தில் ஒரு மரத்துங்கிட்ட இந்த பிள்ளையார் கோயில் இருந்தது. அந்த காலத்தில் பிரெஞ்சியர் காலத்துக்கு முன்னாடியே, ஏன்னா பிரெஞ்சியர் வர்றதுக்கு முன்னாடியே இந்த கோயில் இருந்தது. ஆதி காலத்தில் அந்த மணற் குளத்துக்கு பக்கத்தில் அந்த கோயில் இருந்தபோது, அதாவது விநாயகர் இருந்தபோது, ஒரு சித்தர் ஒரு முதியவர் வந்து இங்கே அடிக்கடி வந்து பூஜை பண்ணின்னு இருப்பார். டெய்லி இந்த கோயிலுக்கு வந்து பூஜை செய்வார். அந்த சித்தர் வந்து காதில் வந்து ஒரு கமண்டலம் வச்சு போட்டிருப்பார். அந்த காது குழாய் போல் ஒன்று போட்டிருப்பார். அது கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிறதுனால அந்த வலுவுனால் அது என்ன செய்யணும், வலுவுனால் அது அப்படியே காது கிழிஞ்சு தொலையாக தொங்கும் அது. அதனால் தொல்லைக்காது சித்தர்னு அவருக்கு ஒரு பேர் உண்டு. அவர் அடிக்கடி இடையில் வந்து புதுச்சேரிக்கு பக்கத்தில் பிருந்தாவனம்னு இருக்குது நகரத்துக்கு பக்கத்திலே, அந்த இடத்துல வாழ்ந்திருந்தார். அதனால் அந்த இடத்துக்கு பேர் சித்தன் குடிசன்னு ஒரு பேர் இருந்தது. முரட்டாண்டி என்கிற ஊரைச் சேர்ந்தவராக இவர் சொல்லப்படுவதால் முரட்டாண்டி சித்தர் என்கிற பெயரும் முரட்டு சித்தர் என்கிற பெயரும் கூட இவருக்கு இருக்கிறது. தொல்லைக்காது சித்தர் அப்படின்னு ஒரு சித்த பெருமான் இந்த குளத்துக்கரையில் வந்து வந்து உலவி வந்திருக்காரு. அவர் தினமும் இந்த கோவில் குளக்கரையில் வந்து உலாவிட்டு வந்து விநாயகர் வந்து வழிபட்டுட்டு வருவார். அவருடைய சொந்த ஊர் வந்து இந்த பாண்டிச்சேரி புதுவை மாநிலத்தை சேர்ந்த முரட்டாண்டி ஒரு ஊர் பகுதி, முரட்டாண்டின்ற ஒரு பகுதி. அவர் வாழ்ந்த பகுதிக்கு இந்த முரட்டாண்டின் பேர் வந்ததுக்கு இவருடைய குணாதிசயத்தை வச்சு தான் வந்திருக்கு. இந்த குளக்கரையிலேருந்து வழிபாடு பண்ணிட்டு வந்த சித்தருக்கு வந்து என்னென்னா மக்கள் வந்து சேர்க்கும் போது கொஞ்சம் முரட்டு சுபாவம் உடையவரான் அவர். எப்போவுமே சித்தர்கள்லாம் வந்து ஞானிகளெல்லாம் வந்து பொட்டில் அரைஞ்ச மாதிரி தான் பேசுவாங்க. உள்ளதை வந்து தொடச்சி அவங்கள ஒரு ரீஃபார்மேஷன் ஒரு உருமாற்றத்தை உண்டு பண்ணுவாங்க மக்கள்கிட்ட. அந்த மாதிரி ஒரு கண்டிப்பு நிறைந்த குணத்தினால முரட்டு குணம் உள்ளதுனால இவர் எல்லோரும் முரட்டு சாமியார் முரட்டு சாமியார் முரட்டு குணம் உள்ளவங்களாம் பேசியிருக்காங்க. இந்த பேரை வச்சு அவர் வாழ்ந்த பகுதிக்கு இன்னைக்கு வந்து முரட்டாண்டின்ற ஊர் இருக்குது. இவர் ஜலசமாதி அடைந்திருக்கும் இடத்தில் காதை வைத்து கேட்டால் தண்ணீர் ஓடுவது போல சத்தம் கேட்பதாகவும் சிலர் கூறுகிறார்கள். இப்போவும் இந்த கோவிலுக்குள்ளே சுற்றி வர பார்க்கும்பொழுது கருவறையை சுற்றி வர புற சுவரில் ஒரு சின்ன ஒரு மாடம் மாதிரி ரெண்டு பிறை மாடம் மாதிரி இருக்குது. எப்படி திருச்செந்தூரில் முருகன் கோயிலை சுற்றி வரும்பொழுது அந்த கடலுக்கு பக்கத்தில் ஒரு பிறை மாடத்தில் காதை வச்சு பார்த்தோம்னா ஓம் ஓம்ன்ற ஒரு ஒளி ஒலிக்கும். அதே மாதிரி இந்த பிறை மாடத்தில் நீங்கள் வந்து காதை வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஜலத்தில் ஒரு குளத்துக்கல்ல தண்ணியில் தண்ணியில் வந்து அலைப்பாயுதுன்னா ஒரு இலை பரவுதுன்னா அப்படி சத்தம் கேட்குது. அதுவே குளத்தில் வந்து நீர் அலைகள் எழும்புற சத்தம் வந்து இப்போவும் இந்த கோயிலில் கேட்குது. காதை வச்சு பார்த்தோம்னா ஒரு விதமான ஒரு சப்தம், ஒரு குளக்கல்ல காலில் நீரை அலம்பும் பொழுது கையில் அளவு துளாவும் பொழுது எப்படி ஒரு சத்தம் வருமோ அந்த சத்தம் வரும். மணக்குள விநாயகரையும் துளைக்காத சித்தரையும் தொடர்பு படுத்தி ஒரு நிகழ்வு பேசப்படுகிறது. பிரெஞ்சு கவர்னர் ஒருவர் இந்த விநாயகர் சிலையை கடலில் தூக்கி போடச் சொன்னதாகவும், மறுநாள்
அதே இடத்தில் விநாயகர் சிலை இருக்கும் என்று இந்த சித்தர் கூறியதாகவும், அதே போல விநாயகர் சிலை இந்த இடத்தில் இருந்ததாகவும் சொல்லப்பட்டது. இந்த நிகழ்வு ஒரு முறை மட்டுமல்லாமல் அடிக்கடி நடந்ததாகவும் கூறப்பட்டது. பிரிஞ்சீர காலத்தில் இந்த கோயில் வந்து இங்கே அடிக்கடி கோயில் பூஜையெல்லாம் செய்யும் போது மணி அடிச்சுக்கின்னு மேலே அடிச்சுக்கின்னு ஒரே பிரெஞ்சுக்காரர்கள்லாம் ரொம்ப தொல்லையாக இருக்குதுன்னு இந்த கோயிலை எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோயிலில் இருக்கிற சிலையை கொண்டு போய் கடலில் போட்டாங்களாம். போட்டுட்டு அடுத்த நாள் பார்த்தா அந்த சிலை மறுபடியும் அங்கேயே வந்திருக்குமா. மறுபடியும் அவங்க கோவப்பட்டு அந்த சிலையை ரெண்டாவது நாளும் கொண்டு போய் போட்டுருவாங்களா, மறுபடியும் வந்திருக்குமா. இப்படி அவங்க மூணு தடவை போட்டு மூணு தடவையும் திரும்பி வந்ததுனால மேற்கொண்டு இந்த சிலையை எடுக்க விருப்பம் இல்லாத என்னுடைய சக்தியை புரிந்து கொண்டு இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு பிரெஞ்சுக்காரர்கள் வந்து அனுமதித்ததாகவும், இது வெள்ளைக்காரர் பகுதியில் இருக்கிற தமிழர் கோயில், இந்த வெள்ளைக்காரர் பகுதி இந்த ஒயிட் டவுன்னு சொல்லக்கூடிய இந்த பகுதியிலேருந்து வேறு எந்த இந்து கோயிலும் கிடையாது, இந்த ஒரு கோயில் தான் இருக்குது. இதனால் இது வெள்ளை பிள்ளையார் அப்படியாவது வெள்ளைக்கார பகுதியில் இருக்கிற பிள்ளையார்ன்ற பேர். அந்த காலத்திலேயே வெள்ளி கவசம் பூட்டப்பட்ட கோயில் இது, அதனால இது வெள்ளி பிள்ளையார்னு சொல்லுவாங்க.